நண்பர்களே வணக்கம். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இப்போ வந்து ஐபிஎல் மினி ஆக்ஷன் வந்து நடந்துச்சு. அந்த ஆக்ஷனில் யார் யார் வந்து எந்தெந்த டீம் வந்து எடுத்திருக்கிறாங்க, எவ்வளோ விலைக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவாக 10 டீமுக்கும் போடலாம் தனித்தனியாக அப்படின்னு சொல்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த அணி ப்ளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலையும் அப்படியே சொல்லிடலாம். கூர்ந்து ஒரு ஒரு நொடியும் கவனிங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா விஷயங்களும், நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து அடையும். சரி, ஏற்கனவே டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் ரிலீஸ் பண்ணப்பட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக மிச்சம் இருந்த பேலன்ஸ் பிளேயர்ஸ், அதாவது டீம் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டீம்லேருந்து இப்போ ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சென்னை அணியை ஃபஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக் பிரகாரம் தான், எந்தவித டீம் முற்படுத்தப்பட்டு கிடையாது. இதான் ப்ளே ஆஃப் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீம் அப்படின்லாம் நான் எடுக்கல இந்த ப்ரெடிக்ஷனை. ஒன்லி ஃபார் கரெக்டாக வந்து ஆல்ஃபபெட்டிக் பிரகாரம் தான் எடுத்துக்கிறேன். சிஎஸ்கே டீம் அந்த வகையில் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அஜய் மோத்வால், அஜிங்கிய ரஹானி, தீபக் சகர், டிவான் கான்வே, மகேஷ் தீக்ஷனா, மதிஷா பத்திரானா, மிஷல் சான்னர், மொயின் அலி, எம்எஸ் தோனி, முகேஷ் சௌத்ரி, நிஷாந்த் சிந்து, பிரேஷன் சோலங்கி, பிரஷாந்த் சோலங்கி, ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர், ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கேக்வாட், ஷேக் ரஷீத், சிவம் டூபே, சமர்ஜித் சிங், துஷார் தேஷ்பாண்டே. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே டீமில் ரீடைன் செய்யப்பட்ட பிளேயர்கள். இன்றைக்கி யார் யார் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிக விலை கொடுத்து வாங்கின ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமோட டேரல் மிஷல் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே டீம் பொதுவாக ஒரு பிளேயர் ஆக்ஷனுக்கு போச்சுன்னா அதே டீம் பிளேயர்ஸ் தான் வாங்குவாங்க. ஒரு டைமில் சவுத் ஆஃப்ரிக்காவை பிலீவ் பண்ணியிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸு, அப்புறம் இங்கிலாந்து பிளேயர்ஸு, எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் அந்தமாரி சொல்லிட்டு அந்தமாரி டைமில் அவங்களோட பிளேயர்ஸாகவே எடுப்பாங்க. ஷேன் வாட்சன், ஜோஷ் ஹேசல்வுட்டு அதுமாரி எடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சல் சார்னர், நம்ம இப்போ கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிச்சல் சார்னர், டினோவோ, டிவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே டீமே அதிகமாக பை பண்ணுவாங்க. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாப் டுப்ளசிஸ், ஆண்ட்ரி மோர்க்கல் அவங்களாம் எடுத்தாங்க. அந்தமாரி இப்போ வந்து நியூசிலாந்து டீம் பிளேயர்ஸை வந்து எடுக்கிறாங்க. அதிக விலை கொடுத்து வாங்கின பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் டேரல் மிஷ் வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பை வந்து சிஎஸ்கே டீமுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், அவரை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சமீர் ரிஸ்வி, இவரை பற்றி நமக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சமீர் ரிஸ்வி அவர் வந்து 8.4 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க, டேரல் மிஷில் 14 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஷர்துல் தாக்கூர், லார்ட் ஷர்துல் தாக்கூர் அவரில் 4 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ரச்சின் ரவீந்திரா உலகக்கோப்பையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின சுழற்பந்து வீச்சாளர் மற்றும் பேட்ஸ்மேன், இடதுகை பேட்ஸ்மேனான ரச்சின் ரவீந்திரா அவர்களை 1.8 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. முஸ்தபிசர் ரகுமான், அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவர், அவர் வந்து 2 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவினேஷ் ராவ் அனாவெளி, அவரை வந்து ஒரு 20 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதை தவிர்த்து சென்னை டீம் கிட்ட 1 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது. 25 ஸ்லாட்டையும் வெற்றிகரமாக வந்து பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்க. சரி, மெயினான விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சில குரல்கள் வந்து எனக்கு கேட்குது. இந்த வருஷம் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சற்று கடினமான நிகழ்வு தான் இது. தொடர்ந்து சீசன் முழுக்க எம்எஸ் தோனி அவர்களே கேப்டன்சி செய்தால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போவது வந்து சற்று கடினம். இடையில் சில பிளேயர்ஸ்கள் மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிவான் கான்வோ கையிலையோ அல்லது ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் கையிலேயோ இந்த கேப்டன்சி பொறுப்பு போகும்போது தான் இந்த பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு சிஎஸ்கே அணிக்கு இருக்குது. இல்லைன்னா அதர்வைஸ் சான்ஸே கிடையாது. அது கொஞ்சம் சற்று கடினமான விஷயந்தான். அதை பற்றி ஒரு கிளியரான வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். இந்த வருஷம் ரொம்பவே கிளியராக வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. எம்எஸ் தோனி அவர்கள் கிட்டத்தட்ட 5 கோப்பையை வந்து வின் பண்ணி தந்திருக்கிறாங்க. போன வருஷம் இதே நம்ம சேனலில் இதே மாதிரி தான் நான் தான் சொன்னேன், சென்னை டீம் வந்து ஃபைனல்ஸ் போகும், ஜிடி ஃபைனல்ஸ் போகும், சென்னை ஃபைனல்ஸ் போகும், முதல்ல விளையாண்ட டீமே ஃபைனல்ஸ் போகும்,
முதல் ரெண்டு டீம் தான் வந்து ஃபைனல், அதாவது ஜிடியும் சிஎஸ்கேவும் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் தான் லாஸ்ட் மேட்ச்சும் அமைஞ்சுது. அதில் வந்து ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து அருமையாக விளையாண்டு சிஎஸ்கே நீங்கள் ஜெயிச்சு வச்சாங்க. அதேமாரி இன்னைக்கும் நடக்குமா, இந்த சீசனும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சற்று கடினம்தான். நானே தான் சொன்னேன், பட் இப்போ நானே தான் சொல்கிறேன், சென்னை அணி பிளே ஆஃப் போவது இந்த வருடம் சற்று கடினமான ஒரு காரியமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த டீம்ஸ் பிளே ஆஃப் போகுமா போவாதா, அதன் நிலை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மூவ், யார் யார் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலான ஒரு வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க.